கணேஷ் வீரர்களுக்கும் காலை வணக்கம். எல்லா பேருக்குமே பெரிய ஒரு ஆசை இருக்கும், உடம்பு வந்து நம்ம வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு. அதில் இடுப்பு வந்து குறுகி இருக்கணும் எல்லாத்துக்குமே, அதான் ஆரோக்கியமான உடம்புல அர்த்தம். கொடியடின்னு சொல்லுவாங்க, இடுப்பு பகுதி குறுகி இருந்து மார்பு பகுதி அகலமாக இருந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அர்த்தம். எல்லா பேரும் அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க, நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். 18 வயசு 20 வயசில் அப்படியே விட்டுரும் உங்களுக்கு. நம்மளுக்கு இடுப்பு பெருக்க 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 எல்லா நோயுமே வந்துடும் அதிகமாக. சரி, கொடியடி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? அப்படி ஆசனம் இருக்குது, அது அப்படி இருக்கா? அருமையான ஆசனம் இருக்குது. யோகாவில் வந்து எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. இது நோய் கிட்னி ஃபெயிலியரும் சரி பண்ணும், இடுப்பை பெருக்கக்கூடாது. நம்ம பண்ண போகிற ஆசனம் வந்து டூயின் ஒன்று சொல்கிறாங்களே அதே மாதிரி. இது மாதிரி நீங்கள் முறையான பக்கத்தில் பயிற்சி பண்ணிவிட்டு பண்ண முடியும். நீங்கள் பண்ணுறது பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அர்த்த மச்சேஞ்சர் ஆசனம் பேர் இந்த ஆசனம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பண்ணுறப்பா நமக்கு அந்த கொடியடி இருக்கும், இடுப்பு பெருக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம கால் முதல் நல்லா மடக்கி வச்சுக்கணும், அப்படியா ரைட்டில் இருக்க வலது கால் உள்ளே விட்டணும். இந்த மாதிரி எடுத்து காலுக்கு மேலே, எந்த கால் மேலே உள்ளே இருக்கோ அந்த கை பிரீத்தம் பண்ணி தூக்கணும். பிரீத்தம் பண்ணி டவுன் போட்டு உள்ளே லாக் போடணும். லாக் போட்டு கேட்ச் பண்ணி இந்த கை இங்கே வச்சு இப்படி தெரிய திரும்பிடணும். இப்போ மூச்சு வாங்கி விட்டு மூச்சு அடக்கூடாது. இப்போ நல்லா டேஸ்ட் பண்ணணும். அப்படியே பிரீத்தினா டவுன் ஆப்போசிட்ல அடுத்த கால் போடணும். இப்போ லெஃப்ட் உள்ளே போட்டுட்டு ரைட் கால் மாற்றி போடணும். இப்போ இந்த காலை பிரீத்தினா தூக்கணும், இங்கே லாக் போடணும். லாக் போட்டு உள்ளே வச்சுட்டு இந்த கையை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இடுப்பு திருப்பி பாரு. நல்லா பிரீத் பண்ணும் போது சடக்கூடாது. மறுபடியும் பிரீத்தினா அப்புறம் லெக்ஸ். இந்த ஆசனம் பண்ணோம்னா நமக்கு கொடி இடை கிடைக்கும். இது இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரையும் அது சரி பண்ணும். அருமையான ஆசனம், எல்லா பேரும் நல்லா பயிற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை நலம்புறேன்.